ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவீழம் என்ன ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செக்ஷனில் முடிவில் வந்து விலை என்ன அப்டேட் இருக்குது நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் டூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷில் வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அந்த ட்ராப் ஆனது இன்றைக்கி யூரோ ட்ரேடிங் செஷனில் என்ன பிரைஸ் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு புல்பேக்காக அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கு மேலே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை ஸோ இந்த ரீசனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் அதாவது நாளைக்கு சென்னை மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சேஞ்சஸ் இருக்குது மோஸ்ட்டாக வந்து அதே ப்ரைஸ் தான் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து முப்பது காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே ரேட்டில் தான் வந்து போயிருக்கு ஸோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல ஸோ சில்வர் ப்ரைஸ்லேயும் வந்து நாளைக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்து நம்ம இதுக்கடுத்த டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மட்டும் வந்து பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து யூரோ அதுக்கப்புறம் ஜிபி ரெண்டுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரெங்னாக இருந்துச்சு ஸோ யூரோ சைடில் பார்க்கும்போது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பிரசிடென்ட் ஸ்பீச் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து யூரோ கொஞ்சம் ஸ்ட்ரெங்னாச்சு ஸோ அதோட ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிபிபியும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த ரீசனால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி டாலர் இன்டெக்ஸ் வந்து டவுனாயிருக்கு அது இல்லாமல் இன்னைக்கு மேஜராக வந்து இந்த எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை ஸோ இது இப்போ இந்த பிரைஸ் வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் வந்து ஏதாச்சும் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஹேஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸும் இல்லை ஸோ அதனால வந்து ப்ரைஸில் வந்து ஃப்ளக்வேஷன் நடக்கிறது ரொம்ப கம்மி தான் ஸோ நாளையோட ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா நாளைக்கும் வந்து எக்கனாமிக் டேட்டா வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஃபோர்காஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து நாளைக்கும் வந்து ப்ரைஸில் வந்து பெரிய லெவல் மூமெண்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் ஸோ எப்படி வந்து டேட்டாஸ்லாம் வருது அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மாறுது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த திரு பார்க்கலாம்